Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கையான முறையில் ரோஜா இதழ்களை வச்சு எப்படி ரோஸ் மில்க் பண்ணுறது, எசன்ஸே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஹெல்த் ட்ரிங்க், ஹெல்த் மிக்ஸ், சிகக்கா பவுடர், எள்ளு பொடி, இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி ரோஜா இதழ் இருக்கிற ரோஜா பூ எடுத்துக்கோங்க. 4 பூ அளவுக்கு எடுத்துக்கலாம், மீடியமாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறமா கலருக்காக வந்துட்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்துட்டு குட்டி பீஸில் இருக்கிற மாதிரி ஒரு சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்தால் போதும், 2 ஏலக்காய். அதுக்கப்புறமா முந்திரி வந்து 6 லேருந்து 7-8 எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தரும். தேங்காய் துருவல் வந்து நல்ல பால் வர்ற மாதிரி இருக்கிற தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அது இந்த தேங்காய் துருவலில் கருப்பு இல்லாமல் அளவுக்கு வெள்ளையாக இருக்கணும். அப்புறம் இனிப்புக்கு தேன், இதெல்லாமும் எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த ரோஜா இதழ்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காம்புகளை தனியாகவும் இதழ்களை தனியாகவும் எடுத்திருக்கேன். இந்த ரோஜா இதழ்கள் என்ன பண்ணலாம், நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டேன். ரோஜா இதழ்களை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க, நம்ம உடம்புக்கு, குடல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இதில் துவர்ப்பு தன்மை இயற்கையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வயிறு புண்ணு ஆத்துறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலுமே வந்து நம்ம குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ரோஜா இதழ் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து நல்லா வெள்ளையாக நல்ல பால் வர்ற மாதிரி இருக்கிற தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் லைட்டாக மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் அளவுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். கலருக்காக எடுத்த பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஏலக்காய், முந்திரி, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, முந்திரியில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தரும், நல்ல பால் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேன் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கல்கண்டு சேர்த்து செய்யலாம். இதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்துட்டு பனங்கல்கண்டோ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கலர் மாறிடும், அதனால கல்கண்டு சேர்க்கலாம். இப்போது தண்ணியை நல்லா சேர்த்துட்டு ஒரு பவுலுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மையோட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்கோட வாசனை வந்து அப்படியே இதில் இருக்கும், ஆனால் லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். ஏன்னா ரோஜா இதெல்லாம் துவர்ப்பு இருக்கிறதுனால, தேன்லையும் லைட்டாக துவர்ப்பு இருக்கிறதுனால லைட்டாக துவர்ப்பு இருக்கும். நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிறு பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வடிகட்டிட்டு இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம்மேட் பவுடர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இயற்கையான முறையில் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு இந்த பாத் பவுடர் வந்து நமக்கு 2-in-1 யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இதில் வந்துட்டு சிறுபயிறு, கஸ்தூரி மஞ்சள், செண்பகப்பூ, செண்பக மொக்கு இந்த மாதிரி 21 மூலிகை கலந்த மாதிரி இந்த பாத் பவுடரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து இயற்கை பொருள் தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நன்மை இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, இது மண்ணுக்குமே எந்த பிரச்சனையும் வராதுமே தடுக்கும், அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் எல்லாமே இயற்கையான முறையில் ட்ரை பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிகக்காய் பவுடரும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன். சிகக்காய் பவுடர் வந்துட்டு முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிக்க, இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் நம்பரில் ட்ரை கேட்டு பாருங்கள், அவங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சிகக்காய் பவுடர் வந்துட்டு, சிகக்காய் பவுடரை நம்ம வந்து கற்றாழை ஜெல் இருக்குல்ல, அலோவேரா ஜெல்லை வந்து அதை மிக்ஸ் பண்ணியும் நமக்கு தலைக்கு தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணியிலையோ இல்லை சாதம் வடித்த தண்ணியிலையோ நம்ம மிக்ஸ் பண்ணி இதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எவ்வளோக்கு அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹெல்த் ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் வந்துட்டு நமக்கு ஜீரண கோளாறு பிரச்சனை இருந்தது, அதாவது செரிமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா சுக்கு, மல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி இந்த பவுடரை வந்து நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய வந்து சிறுபயிறு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், டயபெட்டிக்ஸ் இருந்தால் அவங்களுமே யூஸ் பண்ணுற அளவுக்குமே இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஹெல்த் மிக்ஸை. இது வந்துட்டு நமக்கு கஞ்சியாகவும் இல்லைன்னா கூழாகவும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்துட்டு உப்பு போட்டு கஞ்சியாகவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்ல வாசனையாகவும் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எள்ளு பொடியுமே அனுப்பியிருந்தாங்க. எள்ளு பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க அம்மா கிட்டே கேட்டு அவங்க அம்மாவோட கைப்போக்கத்தில் வந்து செஞ்சு நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருந்தது, அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எள்ளுப்பொடி வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.